விவர்ஸ் முட்டல் தனமா திருடி காமெடியா போலீஸ் கிட்ட மாட்டிக்கிட்ட அஞ்சு திருடர்களை பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம் இவங்க பண்ண காமெடியான திருட்டுகளை எல்லாம் பார்த்து கண்டிப்பா என்ஜாய் பண்ணுவீங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க அப்படியே நம்ம தமிழ் கலட்டா நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க

போகணும்னு பாப்பாங்க ஆனா இந்த திருடன் திருட வந்த இடத்துல காசு எல்லாம் வாங்கிட்டு இந்த லேடி கிட்ட ரொம்ப நேரம் கதை பேசிட்டு இருந்திருக்கான் அதுக்குள்ள இந்த லேடி இந்த திருடனுக்கே தெரியாம எமர்ஜென்சி பட்டனை பிரஸ் பண்ணி போலீஸ வர வச்சிருச்சு இதே மாதிரி இந்த ரெண்டு திருடர்களும் நைசா இந்த வீட்டுக்குள்ள போய் திருடலாமனு போகும்போது இந்த வீட்டுடைய ஓனர் இவங்க வரத கேமரால பாத்துட்டு இவர் துப்பாக்கியோட வெளியில வந்து இவங்க ரெண்டு பேரையும் முட்டி போட வச்சு போலீஸ் கிட்ட மாட்டி விட்டுட்டாரு இதே மாதிரி இந்த லேடி கடைக்கு சிப்ஸ் பேக்கெட் வாங்க வரும்போது கடைக்கு மேல இருக்கிற கேமராவை பாக்காம ஓனர் நல்லா தூங்குறத மட்டும் பார்த்துட்டு கடையில இருந்த போனை திருடிட்டு போய் கேமரால தெளிவா

பண்ணி மாட்டிக்கிட்டாங்க இந்த திருடன் பைக் ஓனர் பக்கத்துல நிக்கும்போது இந்த பைக் திருட வந்து இவங்க கிட்ட மாட்டிக்கிட்டான் இதே மாதிரி இந்த திருடர்கள் தலைக்கு மேல கேமரா இருக்குிறது கூட பாக்காம சச்சகுல்லியே போய் எட்டு வயசான இந்த பாட்டி கிட்ட நல்லவங்க மாதிரி நடிச்சு இவங்களுக்காக ப்ரே பண்ணதா சொல்லி இவங்க கையை பிடிச்சு தலைய கீழே குணிய வச்சு ப்ரே பண்ண வச்சிருக்காங்க இந்த பாட்டி ப்ரே பண்ணிட்டு இருக்கும்போது பின்னாடி இருந்த லேடி இந்த பாட்டியோட पर्सல இருந்த மொத்த காசையும் திருடிட்டு போயிருக்காங்க ஆனா கேமரால இவங்க முஞ்சு தெளிவா மாட்டதுனால அடுத்த நாளே இவங்க ஃபேமிலியா ஷாப்பிங் போயirக்கும்போது போலீஸ் இவங்களை அரஸ்ட் பண்ண பொதுவா எல்லாரும் திருடர்கள் வந்து பிடிக்கிறதுக்காக தான் நாய்களை வளர்ப்பாங்க ஆனா இந்த நாயை பாருங்க வீட்டுக்கு சைக்கிள திருட வந்த திருடங்கிட்டே இது ஜாலியா விளையாடிட்டு இருக்குது இந்த திருடனும் இது நல்ல நாய்ங்கறத தெரிஞ்சுக்கிட்டு இந்த நாய்க்கு தடவி எல்லாம் கொடுத்துட்டு இந்த சைக்கிளை திருடிட்டு போயிருக்கான் ஆனா பின்னாடி கேமரா இருக்கிறத பாக்காததுனால போலீஸ் கிட்ட மாட்டிக்கிட்டான் அடுத்தது ஏடிஎம் தீப் ரஷ்யால இருக்கிற இந்த திருடன் ஏடிஎம் உடைச்சு காசை திருடுறதுக்காக கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் கஷ்டப்பட்டு இந்த ஏடிஎம் உடைச்சிருக்கான் ஆனா கடைசியில காசு இருக்கிற பாக்ஸை எடுத்துட்டு போறதுக்கு பதிலா பிரிண்டிங் ரோல்ஸ் இருக்கிற பாக்ஸை எடுத்துட்டு போயிருக்கான் அதுக்குள்ள இவன் ஏடிஎம் உடைக்கிறத கேமரால பார்த்த செக்யூரிட்டி இந்த ஏடிஎம் டோரை க்ளோஸ் பண்ணிட்டு உள்ள மயக்கமாகற புகைய போட்டு விட்டுட்டாரு புகைய போட்டது

அடுத்த செகண்டே இவங்க ரெண்டு பேரும் போலீஸ் கிட்ட மாட்டிக்கிட்டாங்க இதே மாதிரி இந்த வீடியோல பாருங்க திருடர்கள் எப்ப இந்த கதவை திறந்துகிட்டு வெளியில வருவாங்க திருடர்களை பிடிக்கலானு போலீஸ்காரங்க ரெடியா வெயிட் பண்றாங்க இது ஒரு பெரிய வேர்ஹவுஸ் இவங்க முன்பக்கமா போய் திருடிட்டு பொறுமையா பின்பக்கம் வெளியில வரதுக்குள்ள போலீசே வந்து இந்த திருடர்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்காங்க அந்த அளவுக்கு இந்த திருடர்கள் ஏதோ சொந்த கடைக்குள்ள இருந்து வெளியில வர மாதிரி ரொம்பவும் பொறுமையா வந்திருக்காங்க இதே மாதிரி புளோரிடால உள்ள இந்த மொபைல் கடைக்கு தலையில அட்டைப்பட்டியை மாட்டிக்கிட்டு இந்த திருடன் திருட வந்திருக்கான் கண்ணாடியை உடைச்சு மொபைல் எல்லாம் எடுத்துட்டு இருக்கும்போது அட்டைப்பட்டி விழுந்து இவருடைய முகம் கேமரால மாட்டிக்கிச்சு அதுலயும் இந்த திருடன் இந்த கடையுடைய ஓனரான ஜெர்மேஸ் பர்கான்சாக்கு தெரிஞ்சவர் தானா அதனால இவரே போலீஸ்க்கு திருடனுடைய நம்பரை கொடுத்து உடனே திருடனை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க தினம் கூட பரவாயில்லங்க இந்த திருடனை பாருங்க கடைக்குள்ள திருட போயிட்டு அங்க பிரதர்ஷனம் பண்ணிட்டு இருக்காங்க தலைக்கு மேல இருக்கிற கேமராவை பார்க்காம கேமரால மாட்டாம போறதா நினைச்சு இந்த திருடர்கள் எல்லாரும் இப்படி கடைக்குள்ள படுத்துக்கிட்டே போயிருக்காங்க ஒரு வழியா படுத்துட்டே கடைக்குள்ள போய் கஷ்டப்பட்டு இந்த லாக்கரை உடைச்சு பார்த்தா உள்ள பணமே இல்லையா இந்த கடையுடைய ஓனர் ஜெஸ்ஸி ஜோவரஸ் கொஞ்ச நாட்கள வியாபாரம் இல்லாம இந்த கடையை நஷ்டம் கோபத்துல நடிச்சிட்டு இருந்திருக்காரு இதை தெரியாம இந்த திருடர்கள் கடைக்குள்ள திருட வந்து காசு உடனே கடையில இருந்த ஸ்பீக்கர் பொம்மை எல்லாம் திருடிட்டு போய் போலீஸ் கிட்ட மாட்டிக்கிட்டாங்க ஆனா இதுல நல்ல விஷயம் என்னன்னா இந்த வீடியோ நியூஸ் சேனல்ஸ்ல எல்லாம் ரிலீஸ் ஆன உடனே ஓடாம இருந்த இந்த கடைக்கு ஏகப்பட்ட கஸ்டமர்ஸ் வர ஆரம்பிச்சிருக்காங்க இது வரைக்கும் நம்ம மனிதர்கள் செஞ்ச திருட்டுகளை தான் பார்த்தோம் இப்ப இந்த பறவை செய்யற சேத்தைய பாருங்க கடைக்குள்ள நல்ல புள்ள மாதிரி வந்து உட்காந்துட்டு இந்த லேடியோடைய காசை திருடிட்டு பறந்து போயிடுச்சு இந்த கிளி இந்த நியூஸ் ரீடருடைய தோல்ல ஃப்ரெண்ட்லியா உட்கார்ற மாதிரி உட்காந்துட்டு கடைசியில இவருடைய இயர்பாட்ஸ் தூக்கிட்டு பறந்து பறந்து போயிடுச்சு ஓகே வியூவர்ஸ் இந்த பறவைகள் செஞ்ச சேதிகளை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க அப்படியே நம்ம தமிழ் கலாட்டா நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க